திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கே என் நேரு தொடர் சர்ச்சைக்கும் காரணமாகவே அமைந்திருக்கிறார். திமுக லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தான் இயற்கை எழுதிவிட்டேன், இந்த தொகுதியை காலியிடமாக அறிவியுங்கள் என்று அவரே சமூக வலைதளங்களில் பதிவிடும் நிலைக்கு தள்ளிவிட்டார் கே என் நேரு. திருச்சி சிவா எம்பியை வீடு புகுந்து தாக்கியதில் திமுக தலைமை கே நேருவை தண்டிக்க தவறியதன் விளைவு கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் லால்குடி எம்எல்ஏ போன்றவர்களுக்கெல்லாம் தொடர் பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறார் சீனியர் அமைச்சர் கே நேரு. திமுகவின் தலைமை நிலச் செயலாளராக இருந்து கட்சியில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவருக்கே பஞ்சாயத்து செய்ய போகிறாரா ஸ்டாலின்? 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டுமேயானால் இந்த சீனியர்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக பாஜக நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் துவம்சம் செய்து திமுக தலைவர் ஸ்டாலின் 200 தொகுதியில் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்று உடன்பிறப்புகள் சமூக வலைதளங்களில் பொங்கி எழுந்திருக்கிறார்கள். அது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் தொடர் சர்ச்சையில் அமைச்சர் கே என் நேரு சீரும் சீனியர்களால் சிக்கலில் ஸ்டாலின் என்னும் தலைப்பில் முழு விவரங்களை பார்க்கலாம், பாருங்கள். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2nd இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிபீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி, நாமக்கல். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40-40 ஜெயித்திருக்கிறது. இது திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு தொடர் வெற்றி, தொடர் கூட்டணியின் வழிநடத்திய பெருமை. இது அனைத்தும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருந்தாலுமே கூட வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு புதிய கோலை திமுகவினருக்கு செட் செய்து கொங்கு மண்டலம் எங்களது கோட்டை என்று எடப்பாடியும் அண்ணாமலையும் சூளுரித்து கொண்டு வந்த வேளையில் அதே கொங்கு மண்டலத்தில் திமுக தான் உள்ளாட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது, நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கேயே 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளே அள்ள வேண்டிய பிரச்சாரத்தை அங்கிருந்தே தொடங்குகிறோம் என்று திமுக தலைவர் முப்பரு விழாவை இன்று திருச்சியில் நடத்தவிருக்கிறார். பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. இந்த வகையில் திமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அதுதான் இன்று சமூக வலைதளங்கள் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது. அது என்னவென்றால், நேருவை பொறுத்தவரை எங்கு மாநாடு என்றாலும் திமுகவின் மாநாடு என்றாலும் அதை வெற்றிகரமாக நடத்துவதில் நேருக்கு நிகர் நேருதான் என்று கலைஞர் மு கருணாநிதியாலே புகழப்பட்டவர் தான். மு க ஸ்டாலினாலும் அதையே வழிமுறைந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் திருச்சியிலும் சேலத்திலும் மாநாடுகளை நடத்தி வெற்றி வாகை சூடினார். அதுவுமில்லாமல் திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளில் திமுகவின் வெற்றியை தொடர் வெற்றியாக மாற்றிக்கொண்டிருந்ததிலும் கே என் நேருக்கு சளைத்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் திமுகவில் முதன்மை செயலாளராகவும் சீனியர் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கே என் நேருவின் நடவடிக்கைகள் தான் அவ்வப்பொழுது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் லால்குடி பகுதியில் ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு. அங்கு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று புதிய பேருந்து நிலையம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற அரசு அலுவலகங்கள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிக்காக சென்று ஆய்வு மேற்கொண்டு அதை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு. அதில் அந்த தொகுதியின் எம்எல்ஏவாகவும் திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் மிஸ் ஆகி இருக்கிறார். தொடர்ந்து அவரை புறக்கணித்துக் கொண்டே வந்திருக்கிறார் கே என் நேரு. திமுகவில் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளரே இப்படி செய்தால் அவரை தண்டிப்பாரா ஸ்டாலின் என்ற கேள்வி கணைகள், உடன்பிறப்புகள் அவரது சமூக வலைதளங்களிலே கமெண்ட்ஸ் பகுதியில் குவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக திமுகவின் லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தான் இயற்கை எழுதிவிட்டதாகவும் இந்த தொகுதியை காலியானதாகவும் தேர்தல் கமிஷன் அறிவிக்க வேண்டும் என்றும் ஒரு பதிவை கோபமாக போட்டிருக்கிறார். இதுதான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இப்பொழுது புது தலைவலையாக வந்திருக்கிறது. ஸ்டாலினை பொறுத்தவரை கே என் நேருவை கண்டிப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்படி கே என் நேரு மற்றும் திமுகவின் சீனியர் அமைச்சர்களை எல்லாம் தவறு செய்யும் பொழுது கண்டிக்க தவறினால் திமுகவின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்பது கேள்விக்குறியில் தான் முடிய போகிறது. இது மோடி எப்படி 400 என்று கூறி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரோ அதே போன்றுதான் தமிழகத்தில் திமுகவுக்கு கேள்விக்குறியாக 2026 மாறப்போவதற்கான அடித்தளம் தான் திருச்சியில் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. உடன்பிறப்புகளே கொந்தளித்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில். அதில் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், கே என் நேரு இப்பொழுதுதான் இந்த பிரச்சனை செய்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. கே என் நேருவின் சுபாவமே இப்படித்தான், தேர்தல் வெற்றியை காண்பதில் அசராதவர்தான். ஆனால் தன்னோடு ஒத்துப்போகாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒத்தைக்கு ஒத்தையாக தலைமையை எதிர்ப்பையும் மீறி அவர்களை நிர்மூலம் செய்யும் வேலையை தான்
கே நேரு தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். திமுக தலைமையும் நேருவை தண்டிக்க தவறியதன் விளைவுதான் இன்று ஒரு எம்எல்ஏவை தான் இறந்து விட்டதாக செய்தி போடும் அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்டது திமுக சீனியர் அமைச்சர்களின் தொந்தரவுகள். கே நேரு ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். திருச்சியில் அந்த சுற்று வட்டாரங்களில் அதிக அளவில் அவர்கள் இருந்தாலுமே கூட அவர் தொடர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இருந்தாலுமே கூட அதற்கடுத்த பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கள்ளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வதே கே நேருக்கு வேலையாக சென்றுவிட்டது. முன்பு ஒரு முறை திருச்சி சிவா, அதாவது திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா இதே கள்ளர் இனத்தைச் சேர்ந்தவர். அவரை வீடு புகுந்து தாக்கியதில் கே நேருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிந்தும் திமுக தலைமை அவரை தண்டிக்க தவறியதன் விளைவுதான் இன்று மீண்டும் கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் புறக்கணிப்பை தொடர்ந்து கே நேரு செய்து கொண்டிருக்கிறார். கட்சியில் தவறு செய்பவர்களை எல்லாம் திமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய கே நேரு பஞ்சாயத்து செய்து தீர்க்கிறார். ஆனால் அதே கே நேருவே பஞ்சாயத்து செய்யும் பொழுது அவருக்கான தண்டனையை திமுக தலைவர் கொடுக்க தவறுகிறாரோ? இதுதான் கள்ளரினம் திமுகவை விட்டு பிரிந்து அதிமுகவின் பக்கமும் மற்ற எதிர்கட்சிகள் பக்கமும் தொடர்ந்து செல்வதற்கு காரணம் இதே கே நேரு தான் காரணமா? நேற்று கூட தேர்தல் முடிந்து சில நாட்களான நிலையில் திருச்சியில் SRM ஹோட்டல், அதாவது தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் குத்தகைக்கு 30 ஆண்டுகளாக எடுத்து அதில் சரிவர வாடகை கட்டாமல் சர்ச்சையில் இருக்கக்கூடிய SRM-ஐ அரசு அதிகாரிகளை விட்டு உடனடியாக சீல் செய்து விடுவோம் என்றெல்லாம் செய்வது ஒரு சீனியர் அமைச்சருக்கு அழகா? அதை எப்படி லாபகமாக செய்ய வேண்டும், சட்டபூர்வமாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ரவுடித்தனத்தோடு ஒரு அரசு அதிகாரிகளை அனுப்பி வைத்து திருச்சியில் தன்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இருக்கவே கூடாது என்று ஒரு நிலையை கே என் நேரு எடுத்து வருவதன் காரணமாக கள்ளர் இனம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. இது திமுக தலைவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய 200 தொகுதிகளில் வெற்றி என்பது சாத்தியமில்லாமல் தான் போகும். ஏனென்றால் திமுகவுக்கான வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது. 2026 தேர்தல் என்பது திமுகவுக்கு அவ்வளவு எளிதாக இருக்க போவது அல்ல. ஏனென்றால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்து போட்டியிடும் பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சீனியர் அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, KKSSR, ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் ஜெயித்த MP MLAக்களிடமே முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாப்பட்டவர்களா அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினர் பாதிக்கிறார்கள். குறிப்பாக விழுப்புரத்தில் பொன்முடி கை காட்டியதன் விளைவாக மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்தான் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். இதற்கு முன்பே நாசர் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மாவட்ட செயலாளராக இருந்து அவரது பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தொடர்ந்து சிறுபான்மை சமுதாயத்தை திமுக வஞ்சித்து வருகிறது என்று 2 நாட்களாக ஒரு கருத்து வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் கள்ளர் சமுதாயமும் திமுகவுக்கு எதிராக மாறுவதற்கு கே என் நேரு தொடர்ந்து காரணமாக இருக்கிறார். இதற்கு திமுக தலைமை முடிவு கட்டுமா, அல்லது சீனியர்களை தண்டிக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் இல்லையோ என்ற கேள்விக்கணைகள் தான் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதை உடன்பிறப்புகளின் கருத்தை ஸ்டாலின் தான் போக்க வேண்டும். கே நேரு பொறுத்தவரை திருச்சி சிவாவிடமும் இந்த லால்குடி எம்எல்ஏவிடம் மட்டும் போட்டி போடவில்லை. அங்கு ஸ்டாலினின் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருந்துமே கே நேருவிடம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் திருச்சியில். இது அவரோ அவரை சார்ந்த திமுகவினரோ கூற மறுத்தாலுமே கூட உண்மை நிலவரமும் உளவுத்துறை கொடுக்கும் ரிப்போர்ட்டும் ஸ்டாலினுக்கு தொல்லையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் துரை வைகோ தேர்தல் களத்தில் திருச்சியில் போட்டியிட்டாலுமே கூட பெரம்பலூரில் தன் மகனுக்கு உழைத்தது போன்று திருச்சியில் கே நேரு உழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. துரை வைகோ வெற்றிக்கு முக்கிய காரணம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் என்பதுதான் திருச்சியில் உள்ள உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது. தொடர்ந்து கள்ளர் இனத்திற்கு எதிராகவே தனது நடவடிக்கை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த கே என் நேருவை ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்துதான் அவரது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, புதிதாக வரக்கூடிய நடிகர் விஜயின் கட்சி இதை எல்லாம் புறந்தள்ளி திமுக ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய 200 தொகுதிகள் வெற்றி என்பது சாத்தியமாகும். இதற்கான முழு விடையும் ஸ்டாலின் தான் செய்ய வேண்டும். முடிவுகள் எடுப்பாரா அல்லது சீனியர்களிடம் அடங்கி போக போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண கிங் 360 இணைந்திருங்கள். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி, நாமக்கல்.